வெல்கம் டு ஹேமஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பில் முதல் பருவத்துக்கான முதல் பாடலான தமிழின் இனிமை அது பார்க்க போகிறோம். அது இயல் ஒன்றில் இருக்க தமிழின் இனிமை பார்க்க போகிறோம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இதை எழுதினவங்க வந்து பாரதிதாசன் தமிழோட இனிமையை பற்றி எழுதியிருக்காரு. அதனோட பொருளெல்லாம் பார்க்கலாம். இப்போ சொல் பொருள், அதாவது கனினகா பழம், ரெண்டு சுழினா இருக்குங்க, அது மறக்கக்கூடாது. நனினா மிகுதி, கழைனா கரும்பு, நல்கிய வழங்கிய. அடுத்து பாடல் பொருள். இப்போ பாடலோட பொருள் பார்க்கலாம். கனியின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது. தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதியார். அதாவது கனியின் சுளையில் உள்ள சுவையும், கனியோட அதை ஃப்ரூட்டோட டேஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அதை போல் ஃப்ரூட்டோட டேஸ்ட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் முற்றிய கரும்பு சாற்றின் சுவை, அதாவது கரும்போட ஜூஸ் குடிச்சிருப்போம் இல்லையா நம்ம எல்லோரும், அதை போல் கரும்பு முற்றிய கரும்பு, அதாவது சின்ன சின்னதாக இருக்கிற இள கரும்பு கிடையாது, முற்றிய கரும்பு சாறு, அதனோட ருசியும் மலரிலேருந்து எடுக்க, அதாவது ஒரு ஃப்ளவர்லேருந்து ஒரு மலர்லேருந்து எடுக்கப்பட்ட தேனோட ருசியும், அதே போல் காய்ச்சின பாகின் சுவையும், பாகு செய்வாங்க இல்லைங்களா வெள்ளைப்பாகு, அந்த மாதிரி பாகோட சுவையும் சிறந்த பசு தந்த பாலின், அதாவது ஒரு நல்ல பசு தர பாலோட சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட, அதை தென்னை மரத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதில் இருந்து சில்லுன்னு இருக்கிற இளநீரோட சுவையும் ரொம்ப ருசியாக இருக்கும், இனிமையாக இருக்கும். ஆனால் அந்த எல்லா சுவையோட தமிழோட சுவை வந்து உயர்ந்தது. ஏன்னா தமிழ் என் உயிர் மூச்சு போன்றது, உயிர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நூல் குறிப்பு. இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்பிரத்தினம் என்ற தன் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. அதாவது இந்த பாடல் வந்து பாடியவர் வந்து பாரதிதாசன். அவர் புதுச்சேரியில் பிறந்திருக்காரு. அவர் பாரதிதாசனுக்கு பாரதியார்னா ரொம்ப பிடிக்கும். அந்தளவு பற்று அவர் ரொம்ப பிடிக்குன்றதால அவருக்குன்னு ஒரு நேம் பேரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, பெற்றோர்கள் அவர்கள் வச்ச பேர் கனக சுப்ரத்னம். ஆனால் அவருக்கு பாரதியார் பிடிக்குன்றதால தன்னோட பேரை பாரதி அப்படின்ட்டு வச்சுட்டு தாசன், பாரதியோட தாசன் அப்படின்ட்டு தான் பேரை பாரதியோட தாசன் அப்படின்ற மாதிரி பேரை மாற்றி பாரதி தாசன் பேர் வச்சுக்கிட்டாரு. இவர் பாடின இந்த பாட்டு வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற ஒரு நூலிலிருந்து தமிழின் இனிமை அப்படின்ற தலைப்பிலிருந்து எடுத்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பாடப்பகுதியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.